ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. எல்லாம் செம்ம வெயிட்டடா. நீ தூக்கிட்டு போயிட்டு அக்காவில் தூக்கிட்டு வர முடியல பாரு. நம்மளோட தமிழச்சி கார்டனில் நாங்கள் இன்னைக்கு ஒரு எல்லோ கலரு பிளான்ட் வந்து காமிச்சிருந்தோம். ஜகர்டா நம்ம எப்படி வயலட் கலரில் பார்ப்போம் அது மாதிரி இது வந்து எல்லோ கலரில். நாங்கள் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்தப்போ அந்த வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அந்த ரோட் ஃபுல்லாகவே காரைக்குடி பக்கம் வந்து அந்த எல்லோ கலர் ஃப்ளாரு வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் இருந்தால் ஆட் பண்ணுறேன். நான் ஃபுல்லாகவே இப்போ லாவெண்டர் வந்து ஊட்டி கொடைக்கானல் போனால் எப்படி பார்ப்போம். அது மாதிரி இலைகளே இருக்காது, வெறும் அந்த பூ மட்டும்தான். பாருங்கள், இந்த க்ரோ பேக்கில் வந்து ஃபுல்லாக மண் கலவை போட்டு வச்சுருக்கோம். செம்மண் மண்புழு உரம் எல்லாம் போட்டு மணல் போட்டு. இதில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே சீடு இருக்குது பாருங்கள். இந்த சீடை வந்து ஊற வச்சாச்சு, சும்மா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த சீடு தான் இப்போ நாங்கள் போட்டு அதை வந்து வளர வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஊறிட்டுருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா இப்போ நாங்கள் விதைக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நாங்கள் போட்ட விதைகள் வந்து வளர்ந்து உள்ள மரத்தை வந்து வெயிட்டுக்கு வெளியில் இருக்குது நான் காமிக்கிறேன். என்னப்பா ஹாய்ப்பா? மணி இப்போ பார்த்தீங்கன்னா 1:00 ஆகுது. பட் இந்த இடம் எவ்வளோ நிழலாக இருக்குது பாருங்கள், சூப்பராக நிழலாக இருக்குது. ஏன்னா மரங்கள் வச்சு உண்டாக்குனது தான், மரங்கள் வச்சு உண்டாக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ வந்து. ஆக்சுவலி எனக்கு ஊருக்கு போயிட்டு சும்மா நான் வந்திருந்துருக்கலாம், பட் என்னோடய கண் வந்து அந்த மரங்கள் மேலே தான் போச்சு. இது பாருங்கள், கோல்டன் ஷவர்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இது ஒரு 50-60 கண் வச்சு நான் பக்கத்தில் எல்லாருக்கும் கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் வளர்த்து வச்சுருக்கேன். வீட்டுக்கு உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இது இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், நான் போட்ட விதைகள் தான் இதெல்லாமே. பட் இதெல்லாமே இப்போ மரம் ஆயிடுச்சு. இதை இதுக்கு மேலே ஒன்று பெருசாக மரமாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல இது வளர்கிறதுக்கான உகந்த இடம் கிடையாது. பட் இதை எடுத்து வேறு இடத்துல வைக்கணும். நான் எங்கே வைக்கிறேன், வீட்டுக்கு முன்னாடின்றப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா வளர்த்துட்டோம். வேறு யாருக்கு கொடுக்குறது என்னன்றது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. ஸோ இப்போ வீட்டுக்கு வெளியில் உள்ள மரங்களை நான் காமிக்கிறேன். இந்த விதைகள் எல்லாம் ஊண்டி வச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இல்லைப்ப 24 விதைகள் வந்து நல்ல விதைகளாக எடுத்திருக்கோம், நல்ல ஹெல்த்தியான விதைகள். அதில் பாக்கெட் 24 இங்கே பாருங்கள். இதை தான் இப்போ உள்ள ஊண்டி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குழி குழியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி வச்சு ஊண்டி வச்சிட வேண்டியது தான். படுக்கை வசமாக வச்சா அந்த மாதிரி. அப்போ இதில் இந்த மாதிரி வச்சுட்டோம் கொஞ்சம் மெனக்கட்டு. ஏன்னா சும்மா அப்படியே தூவி விடலாம் தான், பட் எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு தெரியல. இப்போ 24 பேக்கெட் எடுத்து இப்போ 24 விதைகள் இதில் வச்சோன்னா எந்த அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டுக்கு முன்னாடினா மேபி ஒரு 4-5 மரக்கன்று தான் வைக்க முடியும். பேலன்ஸ் வந்து இதோட மரம் உண்மையிலே அந்த காரைக்குடி டு சிவகங்கை யாராவது போனீங்கன்னா பாருங்கள், மஞ்சள் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, யாராவது உங்களுக்கு இந்த மரக்கன்று வேணும்னா நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா இது கொஞ்சம் எப்படியும் இன்னொரு 6 மந்த்ஸாவது ஆகும் வளர்ந்து ஓரளவு வந்து செடி ஊண்டி வர அளவுக்கு வர்றதுக்கு. அப்போதைக்கு எங்கிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா நான் தரேன் நான். ஏன்னா நிறைய இடங்களில் இப்போ ஆக்சிஜன் இல்லாமல் தான் கஷ்டப்படுறோம். அது எல்லாத்துக்கும் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு இல்லை, மரங்கள் வச்சு உண்டாக்கணுங்கிற விழிப்புணர்வு தான் அந்த வீடியோவே. எல்லாம் அப்படி அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். லாக்டவுனில் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லான வேலை பார்த்தோங்கிற திருப்தி இருக்குது எங்களுக்கு. ஸோ உங்கள் வீடுகள்லேயும் பக்கத்தில் இடங்கள் இருந்ததுன்னா, அதாவது கொஞ்ச நாளில் அந்த மரங்களை வந்து வெட்டிடுவாங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த இடங்களில் மரங்கள் வைக்காதீங்க. ஒரு வீடு கட்டப்போ நாங்கள் வைக்கும் போதே அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து தான் வைப்போம். இது வந்து லாங் டைம் இருக்குமா அப்படின்றத யோசித்து தான் நாங்கள் வைக்கிறதே. இங்கே பாருங்கள், ஃபிக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பெரிய மரம். இதில் வந்து இந்த ஃபிக்கு எப்படி வளர்ந்துருக்கு பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. இது ஆக்சுவலி பெரிய மரம் அது, அதில் அந்த ஃபிக் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன், ஃபிக் அங்கங்கே வளர்ந்துருக்குத. ஆக்சுவலி இது குழம்பெல்லாம் வைக்கலாம், காய்கறி கூட்டு மாதிரிலாம் செஞ்செல்லாம் சாப்பிட்றாங்க. நீ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அங்கே மேலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சின்ன மரமாக வரும், அங்கே பாருங்கள் அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க அந்த கூட்டம். இது வந்து சின்ன மரமாக தான் வரும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இது பெரிய மரமாக போயிட்டு அந்த கரண்ட் இதுலலாம் போய் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த இடத்துல வைக்காதீங்கன்னா பெரிய கிளையவே நாங்கள் வெட்டிட்டோம். ஸோ மரக்கன்றுகளுக்கும் போது பார்த்து வைங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில் இருக்க மரக்கன்றுகளை காமிக்கிறேன் வாங்க.
விதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அப்படியே தண்ணி வந்து உயிர் தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி பூவாளியில் லைட்டாக கொடுத்தோன்னா போதும். நல்ல வெயில் இருக்க இடத்துல தான் அதை வைக்கணும். ஏய் சாம் ஸ்டெஃபி வாங்க வெளில போயிட்டு நம்மளோட மரக்கன்றுகளை காமிச்சிட்டு வரலாம். ஓடியாங்க போதும், வாங்க விளாண்டது போதும். ஓடியாங்க சூப்பர் சூப்பர்டா குட்டிமா வாங்க. ஒரு பெரிய ஷெட்டு போடணுங்கிற தேவையே இல்லை, ஏன்னா ஷேடுக்காக மரங்களே வந்து ஒரு பெரிய ஷேடு கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக வீட்டில் நம்ம இருக்கோம்னா சுற்றிலும் மரங்கள் இருக்கும்போது ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா காற்று அப்படி வரும், இயற்கை காற்று அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழு 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 குழுன்னு பாருங்கள் இப்போவே எப்படி ஆடுதுன்ட்டு. கொஞ்சம் நிழலுக்கு காசு கொடுக்கணுன்ற இது கேள்விப்படுறோம், உண்மையிலே அந்த நிலமை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகள் வந்து வீட்டுக்கிட்ட வச்சு வைங்க. மாங்காய் பாருங்கள், இந்த துவைக்கிற இடத்துக்கு ஷெட்டு இல்லை. நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துக்கு ஷெட்டு வேணுன்றக்க அங்கே பாருங்கள் செரி மரம் வெளியில் வச்சுருக்கேன், அது அப்படியே படர்ந்து வரும். சூப்பரான சாய்ஸ் இது, கொஞ்சம் நாள்லேயே சூப்பராக ஷேடு கொடுக்கும் இது. அதனால் அங்கே பாருங்கள் இதை வச்சுருக்கேன், இது நல்லா ஷேடு வந்ததுக்கப்புறம் நம்ம மத்தியானத்துலேயும் இங்கே நின்று துவைக்கலாம். அது மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ப்ரொபகேட் பண்ணுறேன், எனக்கு வந்து சின்ன செடிகள் வந்து பெரிய செடியிலேருந்து வச்சு உருவாக்குறேன் இந்த இடம் அப்படின்னா, அது வந்து அந்த க்ரீன் ஷீட் போட்டு இல்லைனா வந்து அந்த க்ரீன் அந்த கிளாத்து போட்டு ஷேடு உருவாக்குறாங்க இல்லையா, அது தேவையில்லை. இயற்கையிலே க்ரீன் ஷேடு இது, அது ரொம்ப பெருமையாகவே சொல்லுது. இயற்கையிலே க்ரீன் ஷேடு பாருங்கள் இப்படி சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ வாங்க நம்ம வெளியில் போய் பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியில் இது, வீட்டுக்கு வெளியில் உள்ள எம்டி பிளாட் இது. இதில் வந்து நாங்கள் வரிசை அங்கே பாருங்கள் கோல்டன் ஷவர். எங்களோட அந்த யூடியூப் சேனல் சிப்ளிங்ஸ் ட்ரீம்வேல் தமிழில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிச்சிருப்பேன் எங்கள் வீட்டில் உள்ள மரங்கள்னு. அப்போ வெளியில் உள்ள அந்த மரங்கள் காமிச்சிருப்பேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பிளாட் இருக்குன்னா இவங்க வந்து இந்த பக்கமாக வாசல் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இங்கே பாருங்கள் இப்போ பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஏரியாலே பொட்டை காடுன்னே சொல்லலாம், ஒரு மரம் கூட இல்லை. முனிசிபாலிட்டியிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லாம் வச்சு ரெடி பண்ணுறாங்க, ஆனால் அந்த இடங்கள்லாம் வந்து வரவே இல்லை. ஏன்னா தொடர்ந்து தண்ணி ஊற்றணும் இல்லையா, இன்றைக்கி இருக்கிற அந்த தண்ணி பற்றாக்குறை இந்த இதெல்லாம் எங்களால் வந்து எங்கள் வீட்டில் உள்ள மரங்கள் அதுக்கப்புறம் வெளியில் எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வச்ச இந்த மரங்களுக்கு டெய்லி மார்னிங் வந்து தண்ணி ஊற்றுவோம் நாங்கள். இது வந்து இன்றைக்கி நேற்றுக்கில் இது கிட்டத்தட்ட 3 வருஷமாக வளர்த்துட்ருக்கேன் இந்த மரத்தை நான். 3-4 இயர்ஸ் இருக்கும், 4 இயர்ஸ் இருக்கும்லங்க, 4 இயர்ஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வளரக்கூடிய மரம் கிடையாதுன்னா ரொம்ப நாள் இருக்கக்கூடியது. அதெல்லாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தலை தலை தலைன்னு எப்படி வளர்ந்துருக்குன்ட்டு. ஆமாம், மார்னிங் பார்த்தா ரொம்பவே நல்ல நிழல் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு மயக்கம் வருது ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுட்டோன்னா சூப்பராக வந்து, அதுவும் எல்லோ கலரில் இது பூக்கும் போது கண்டிப்பாக தமிழ்ச்சிக்காரன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்னேலா நிழலில் எப்படி உட்காருங்கிறதெல்லாம் வந்து டெமோ பண்ணி காமிக்கிற ஒரே சேனல் எங்கள் சேனலாக தான் இருக்கணும். சின்ன குழந்தையில ஆமாம் நம்ம விளையாடுறப்பெல்லாம் உண்மையிலே நல்லாயிருக்கும். அதான் இது பார்த்தீங்கன்னா குல்மகர் தான், இது வந்து குல்மகர் ரெட் கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது 4 கண்ணு தான் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இந்த இடம் பாருங்கள் எப்படி வெயிலாக இருக்குன்னு. இது அப்படியே ஒரு பெரிய கொடை மாதிரி வரணும் அப்படின்ட்டு அவங்க வீடு கட்டுறவங்க வீட்டுக்கு அடுத்தாப்பில் தான் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ இது யாருக்கும் தொந்தரவுலாம் கொடுக்காது. இது நம்ம வீட்டுக்கு வெளியே, ஆமாம் செரி மரத்து கீழே ஷேடு எப்படி வந்திருக்குது பாருங்க. இதுதான், ஆமாம். ஸோ உங்கள் வீடுகள்லையும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இல்லை லாக்டவுனில் வீட்டில் இருந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளீஸ் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அட்லீஸ்ட் ஆளுக்கு ஒரு மரமாக, வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு 4 மரம் அந்த மாதிரி வச்சு வளங்க. அதோட பலனை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்யூச்சரில் நான் யோசித்து பார்க்குறேன் இன்னொரு 4 இயர்ஸில் இந்த இடம் வந்து எப்படி இருக்கும். இதை வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி தான் இந்த மரமெல்லாம் வச்சது. இப்போ அதோட பலன் வந்து வந்துட்டுருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு தமிழச்சி கார்டன் அண்ட் சிப்ளிங்ஸ் ட்ரீம் வேர்ல்டு தமிழ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.